ஹாய், ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கேம்ப் ஒன்று நடத்துனாங்க. அது என்ன கேம்ப் அப்படின்னா, மிலிட்ரி இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஏதாவது அடிபட்டா அவங்கள வந்து பாதுகாப்பான இடத்துல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக மருத்துவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து அவங்களுக்காக ஒரு கூடாரம் போட்டு இராணுவ அதிகாரிகளுக்கு அடிபட்டா அதில் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கேம்ப் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பலத்த அடி, நல்லா அவருக்கு குண்டுலாம் பாஞ்சி ரொம்ப அடி, ரொம்ப பலத்த அடிபட்டுருச்சு. அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து அவருக்கு அந்த சேவைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஐயா, அந்த ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ஆ கண்டிப்பாக பண்ணுறேன் தம்பி, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டார். கேட்டோடனே அவர் சொன்னார், என்னுடைய சண்டை கிளாஸு, சின்ன வயசில் சண்டை கிளாஸு எனக்காக நடத்தின அந்த டீச்சருக்கு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், அதை வந்து நீங்கள் எப்படியாவது போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவரால் எழுத முடியல. அவர் டாக்டர்கிட்ட எழுத சொன்னார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்த வசனம் எல்லாமே என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, நான் அதன்படி தான் நான் நடந்துட்டு வரேன். இப்போமோ நான் ஆண்டவருக்காக சேவை செய்து ஆண்டவருக்காகவே நான் இந்த நாளில் நான் மரிக்க போகிறேன். எனக்கு என்னுடைய மரணம் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போயிடணும். என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாமே இயேசப்பா மன்னிச்சிருவாங்க, மன்னிச்சிட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே எதுவும் இருந்தால் அதற்காகவும் நீங்களும் ஜோமனிக்கங்க. நீங்கள் சொன்னபடியே நான் நடந்துட்டேன். நான் இப்போ இந்த நிமிஷம் என்னுடைய மரணம் இருந்தால் கூட நான் சந்தோஷமாக போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எழுத சொல்லியிருக்காங்க. அதேபடி அவங்களும் எழுதி போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அந்த லெட்டரை வந்து அந்த சண்டை கிளாஸ் டீச்சர் கையில் கிடச்சிருக்கு. கிடச்ச உடனே அதை எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஐயோ சின்ன வயசில் நம்மக்கிட்ட படித்த பையன் இந்த நாளில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அவங்க ஒரு லெட்டர் திருப்பி எழுதியிருக்காங்க. எப்படின்னா, நான் இப்போ சண்டை கிளாஸ் ஊழியம் நடத்துறது இல்லை, நான் இவ்வளோ நாள் நடத்துனதில் எனக்கு எந்த சாட்சியுமே இல்லை, நான் எதுக்கு இப்படி நடத்திட்டே வரேன், நான் பாட்டுக்கு நான் நடத்திட்டு போகிறேனே, நான் எதுக்கு இப்படி இருக்கேன், என்னை வச்சு யாருமே எதுங்களையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. போன வாரத்திலிருந்து நான் அந்த சண்டை கிளாஸ் நடத்துகிறதே நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த நாளில் இந்த லெட்டரின் மூலமாக திருப்பி ஆண்டவர் என்ன தட்டி எழுப்பியிருக்காரு. நான் இந்த லெட்டரின் மூலமா நான் மனம் திரும்பிட்டேன். நான் தொடர்ந்து என்னுடைய ஊழியம் செய்வேன், எனக்கு பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்ல அப்படிங்கிறத நீ இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்திட்டா, ரொம்ப நன்றி, தொடர்ந்து உனக்காக நான் ஜோமனிக்கிறேன், கத்தருமே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து கிடைக்கிற நேரத்தில் அவர் உயிரோட இல்லை. ஆனால் அந்த லெட்டர் வந்து அந்த டாக்டர்கிட்ட கிடச்சிருக்கு. அந்த டாக்டர் பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்படி இந்த அந்த ஒரு மிலிட்ரி மேனும் மனம் திரும்பியிருக்காரு எஸ்எப்போ கிருபையினால். இதை தொட்ட அந்த சண்டை கிளாஸ் டீச்சரும் மறுபடியுமாக அவங்க பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாக இந்த மாதிரி திரும்பவும் அவங்களும் ஒரு புது மனுஷராக இந்த நாளில் தொடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இதே போல தான் வாழ்க்கையில் நம்மளோ கூட அப்படி தான். நான் கூட திடீர்னு என்னடா நம்ம கதை யாரும் பார்க்கலையே, எதுக்காக பார்க்கலை, திடீர்னு நானும் சோர்ந்து போகிற நாட்கள் உண்டு. ஏன்னா எல்லாருமே எப்படின்னா, கதை அப்படிங்கும் போது அது வந்து சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு நாள் பார்ப்பாங்க, ரெண்டு நாள் பார்ப்பாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் கதை தான் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதே ஒரு கெட்ட விஷயம்னு வைங்களேன், பயங்கர ரீச் ஆகும். உடனே ஷேர் பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அப்படியே அதிகமாக ஷேர் பண்ணி இதை பாருங்கள், இவனுக்கு எடுத்து இவனு சொல்லியிருக்கான், இந்த உள்ளத்தை எடுத்து சொல்லியிருக்கான், இதை பார்த்துக்க எடுத்துருக்கான், அப்படி இப்படி 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 இப்படின்னு அதிகமாக இதாகும். ஆனால் ஆண்டோடைய வசனமோ ஆண்டோடைய கதையோ சொல்லும் போது அது கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு எத்தனையோ உபதிரவங்கள், எத்தனையோ பாடுகள் இந்த கதை நிமித்தமாக எத்தனையோ வந்திருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன இந்த நாளில் உங்கள்
மக்கள் மத்தியில கதை சொல்றேன். ஆண்டவர் கிருபை செய்தார், தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இது கத்தர் கொடுத்த ஒரு சின்ன ஊழியம். ஏன்னா நான் சண்டே கிளாஸ் நடத்த என்னால இப்ப முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அதனால இதன்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வர்றார். தொடர்ந்து எனக்காக உங்க சப்போர்ட்டிங் கொடுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. இந்த கெட்ட விஷயங்களை ஷேர் பண்றதுல விரும்பாதீங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை ஆதரவை தெரிவிங்க. ஓகே, பாய்.